பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இந்த பதிவு வந்து ஒரு நன்றி பதிவு. நன்றி பதிவுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நம்ம உறவுகள் அப்படின்னு தான் நம்ம கூப்பிடுவோம். நம்ம ஆரம்பிக்கும் போதே உறவுகள் யாவருக்கும் வணக்கம் அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். இது வந்து சும்மா வெறுமனே இல்லை, உண்மையிலே நம்ம இந்த சமுதாயத்தை நேசிக்கிறோம். இந்த சமுதாய மக்களை நம்ம நேசிக்கிறதுனாலே ஜாதி மத மொழி இதெல்லாம் நம்ம பார்க்காம எல்லா உறவுகளையும் சமமாக நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கம் நமக்கு இருக்குது. சமத்துவமாக எல்லாமே அரசு கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லாம் போய் சேரணும் அப்படின்னு நம்ம சுயநலம் பாராமல் நம்ம பொதுநலமாக நிறைய சேவைகளை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இதுவரைக்கும் நம்ம உறவுகள்கிட்ட அதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பதற்கோ, ஒரு ஆலோசனை சொல்வதற்கோ, ஒரு ஃபோன் பண்ணி பேசுவதற்கோ நம்ம எந்த விதமான கட்டணத்தையும் இதுவரைக்கும் நியமிக்கலை. ஏன் நியமிக்கலை அப்படின்னா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் தான் அதிக அதிகமாக அன்றாட வேலை செய்கிற உறவுகள் தான் நம்ம சேனலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு ஜாயின் பட்டன் யூடியூப் கொடுத்தாங்க. யூடியூப் கொடுத்ததில் உண்மையிலேயே யூடியூப் வரலாற்றில் மிக கேவலமான கட்டணம் நியமிச்ச நம்ம தான். ஸ்டார்டிங்கே வந்து 29 ரூபா, அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா 159 ரூபா நம்ம சேனலில் சந்தாதாரம் சேரணும் அப்படின்னா தொகை நியமிச்சிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, கிராமப்புற உறவுகள் தான். நேற்று வந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, ரொம்ப இந்த மாதம் வந்து ஏகப்பட்ட செலவுகள் நம்மளுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. யூடியூப்பில் வரக்கூடிய ரெவன்யூ வச்சு நம்ம அதை சரி பண்ண முடியல. அதனால் உறவுகள் உதவி செய்கிறாங்கதான் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் கம்யூனிட்டி பக்கத்தில். உண்மையிலே எதிர்பார்க்காத உறவுகள் ஒரு சில பேர் வந்து உதவி பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. இதையே நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம வந்து நம்ம சேனல் மூலம் பயன்பெற்றவங்கள்ட்ட எந்த ஒரு கட்டணமும் நம்ம நியமிக்கவே கிடையாது. உண்மையிலே நம்ம ஆலோசனை வழங்குகிறோம், கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறோம், இதுக்கெல்லாம் வந்து கன்சல்டிங் ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டதில் இதுவரைக்கும் நம்ம வந்து இதை ஒரு வியாபாரமாக நம்ம செஞ்சதே கிடையாது. பொதுநலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் பொதுநலமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்ம சேனல் இதுவரைக்கும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உறவுகளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அத்தனை உறவுகளுக்கும் தெரியும். அதே சமயத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஏன் நம்ம உறவுகள்கிட்ட கேட்டானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது தான் நம்ம அதை வந்து பொதுத்தளத்தில் நம்ம வெளியிடுகிறோம். உங்களுடைய கருத்து முரண்பாடு இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் யாருமே வந்து சப்போர்ட் பண்ண வேண்டாம், தயவுசெய்து வந்து நீங்கள் விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுக்கிறோம் அடிக்கடி. அதை தான் நம்ம இந்த வீடியோலையும் சொல்கிறோம். உதவி செய்த அத்தனை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஏன் இதை நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து நம்மை நேரடியாக வந்து சந்திக்கிற உறவுகள்கிட்ட கூட நம்ம கன்சல்டிங் ஃபீஸ் நம்ம வாங்குறதே கிடையாது. வெளியூர்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து தான் வந்து சந்திச்சுட்டு போனாங்க. எவ்வளவோ மல்லுக்கட்டி சார் நீங்கள் வச்சுக்கணும்னு சொன்னாங்க, நம்ம வேணாம்னு சொன்னோம். இருந்தாலும் அப்படி உறவுகள் வந்து மல்லுக்கட்டி கொடுத்துட்டு போகிற ஒரு சில பேர் வந்து இருக்கிறாங்க. அதையே வந்து நம்ம மறுக்கலை. அவங்க கொடுக்குற ஒரு சில பணத்தை வச்சு நம்ம வந்து ஏர்போர்ட் சீட்டு இந்த மாதிரி வந்து கவர்ஸு இந்த மாதிரி நம்ம என்ன நம்மளுக்கு முக்கியமாக தேவை ஆர்டிஐ பதிவு பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதையும் நம்ம வந்து வாங்கிட்டுருக்குறோம். ஸோ அந்த உறவுகள் வந்து உதவி செஞ்சிட்ருக்குறாங்க. நம்ம அதுலேயும் நம்ம வந்து எந்த விதமான தடங்களும் சொல்லலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ இன்றைக்கு கூட ஒரு நபர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து சந்திச்சுட்டு போனாங்க. அவங்களாம் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடியவங்க. சார் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியல அப்படி சொன்னாங்க. தயவுசெய்து உங்களுக்காக நான் நேரத்தை ஒதுக்குனது எதுனா உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு எண்ணத்தில் தான், பணத்துக்காக கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து நம்ம அனுப்பி வச்சோம். ஸோ இதே போல தான் நம்முடைய சேனல் கடைசி வரைக்கும் தொடரும், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இடையில கேமரா வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் பதிவு பண்ணியிருந்தேன். உண்மையிலேயே நீங்கள் செய்த உதவியை வைத்து தான் அந்த கேமராவை வாங்கினேன், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஸோ இனிமேலும் எனக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா கண்டிப்பாக உறவுகளாகிய உங்கள்கிட்ட தான் நான் பகிர்ந்துப்பேங்கிறதையும் நான் வீடியோவில் பதிவு பண்ணி விரும்புகிறேன். இந்த மாதமும் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை, சிக்கலான சூழ்நிலை போயிட்டு இருந்ததுனால தான் நம்ம அந்த பதிவை நம்ம பதிவு பண்ணோம். இன்னும் தேவைகள் இருக்குது, உறவுகள் விரும்புனா நீங்கள் தாராளமாக வந்து நமக்கு செய்யலாம். ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். விருப்பப்பட்டால் தயவுசெய்து விமர்சனங்களை தவிர்க்கும்படி கேட்டுக்கிறேன். நம்ம சேனல் மூலம் பயன்பெற்று இருந்தால், இந்த சேனல் வந்து பொதுநலமான சேனல், இந்த சேனல் மூலம் வந்து நான் பயன்பெற்றுருக்கேன் அப்படின்னு விருப்பப்பட்ட உறவுகளுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பை தவிர யாரையும் கட்டாயப்படுத்தி நம்ம வந்து கேட்கல அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் இங்கே வாழ வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை இருக்குது. இருக்கிறவங்க இல்லாதவங்கள்ட்ட பரிமாறணும் அப்படின்னா இங்கே எல்லோரும் சமநிலையை வாழ முடியும். ஆனால் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் மனநிலை வந்து இங்கே ரொம்ப குறுகிய ஒரு தருணமாக இருக்குது. இப்போ எனக்கு கிடைக்கிற வருமானத்திலே நிறைய பேருக்கு நானும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். அந்த உதவிகளை நம்ம வெளியில் சொல்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, உண்மையிலே செய்கிற உதவியை வெளியில் சொன்னோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது பலன் தராது. அதனால் நம்மளால் முடிந்த விஷயங்களை நாம் செய்து கொண்டு தான் இருக்கோம். அதனால் நம்ம கொடுக்குற பணத்தெல்லாம் வெளியே செலவு பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து உதவி செஞ்சீங்க அப்படின்னா அந்த பணத்திலேருந்து என்னால் முடிந்த உதவிகளை இந்த சமுதாயத்துக்கு கண்டிப்பாக நான் செய்து கொண்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறதையும் உறவுகளுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இத்தனை தூரம் சப்போர்ட் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக நம்முடைய சேனலில் வரக்கூடிய விழிப்புணர்வு வீடியோக்களை நீங்கள் அதிகமாக பார்த்து நீங்கள் அதை கடத்தினாலே போதும், நிறைய மாற்றங்கள் இங்கே வந்து பிறக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி சொன்னங்களேன்.